ஆசை நாயகன் அஜித் குமாரின் உதவும் கரங்கள். ஆகஸ்ட் 3 தல அஜித்குமார் 28 வருடங்கள் திரையுலகின் வெற்றி பயணத்தை முன்னிட்டு ஊனமுற்றோர்களுக்கு 3 சக்கர மிதிவண்டி வழங்கப்பட்டது. நெல்லை தூய்மை பணியாளர் பாக்கியலட்சுமி அவர்கள் மக்கும் குப்பைகளை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அவர் கை துண்டிக்கப்பட்டது. அந்த பெண்ணோட குழந்தையை நாங்கள் தத்தெடுத்து குழந்தையோட படிப்பு செலவையும் முழுவதுமாக அஜித்குமார் உதவும் கரங்கள் சார்பாகவும் உதவும் கரங்களுக்கு சப்போர்ட் செய்கிற நிறுவனங்கள் சார்பாகவும் ஏற்றுக்கொண்டனர். அந்த பெண்ணின் பெயர் கீர்த்தியா. மேலப்பாளையம் கணேசமூர்த்தி பள்ளியில் 5ஆம் வகுப்பு முடித்துள்ள மாணவியை தத்தெடுத்து குழந்தையின் படிப்பு செலவு முழுவதையும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் அகில இந்திய ஆசை நாயகன் அஜித்குமார் உதவும் கரங்கள் தலைமை திருநெல்வேலி. இந்நிகழ்ச்சியில் அஜித்குமார் உதவும் கரங்கள் நிறுவன தலைவர் அன்பு செல்வம் தலைமையில் பாலாஜி, வண்ணகுமார், அரியமுத்து, ராகுல், ராஜா அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கோட்டையப்பன் திமுக பிரமுகர் அவர்கள் கலந்து கொண்டனர். இன்று உதவுங்கரங்கள் சார்பாக திருநெல்வேலியில் வந்து தலையோட 28 வருஷம் திரையுலகத்துக்கு வந்து 28 வருஷம் இருக்குது. அதை வந்து ஒரு சிறப்பிக்கும் வகையில் இன்றைக்கி வந்து ஒரு ஊனமுற்றோர் நபருக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு மிதிவண்டி வந்து இன்றைக்கி எங்கள் டீம் சார்பாக வழங்கியிருக்கோம். இதை வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு வண்டி வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் டீமில் வந்து நாங்கள் வந்து ஆலோசனை கூட்டம் போட்டு அதை வந்து ஒரு முடிவு செஞ்சுருக்கோம். அது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 28 கரெக்டாக இப்போ முடிந்த 28ஆம் தேதி வந்து நம்ம மேலப்பாளையத்தில் உள்ள தூய்மை பணியாளர் அவங்க இது வந்து அவங்க குடும்பத்தில் வந்து உள்ள ஒரு நபர், அதில் வேலை பார்க்குற ஒரு பணி நபர் வந்து அவருக்கு வந்து வேலை செய்யும் போது அந்த மிஷினில் வந்து கைப்பட்டு அந்த கை வந்து வலது கை வந்து துண்டாக அதை மிஷினில் வந்து துண்டாயிட்டு அதோட அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு வந்து இப்போ அது அவங்களோட பொண்ணு தான், 10 வயசாகுது. இப்போ வந்து அதுக்கு வந்து நாங்கள் வந்து எங்களோட உதவுங்கரங்கள் சார்பாக அந்த பொண்ணோட படிப்பு செலவு முழுவதையும் எங்களை அந்த பொண்ணோட படிப்பு செலவு பின்ன பிற்காலத்தில் வர எல்லா படிப்பு செலவையுமே நாங்கள் எங்கள் உதவுங்கரங்கள் சார்பாக இந்த பொண்ணுக்கு வந்து நாங்கள் ஏற்றுக்கிடுறோம். அது வந்து எங்கள் உதவுங்கரங்கள் டீம் சார்பாக எல்லாருமே சேர்ந்து இப்போ எல்லா நிர்வாகிகளுமே நாங்கள் இருக்கோம். எங்கள் நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக எடுத்த முடிவு இந்த பொண்ணோட அனைத்து செலவையும் இதை வந்து நாங்கள் ஏதோ ஒரு பெருமைக்கோ ஏதோ ஒரு இதுக்கோ நாங்கள் வந்து சொல்லவும் விரும்பலை. நாங்கள் வந்து இதை வந்து தனிப்பட்டதில் எங்களுக்கு வந்து இந்த பொண்ணோட படிப்பு செலவு முழுவதையும் நாங்கள் வந்து ஏற்றுக்கிடுறோம் அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம தொலைக்காட்சி சார்பாக நம்ம பிரஸ் நிருபர்கள் அனைவருக்குமே இந்த இதை வந்து நாங்கள் வந்து இந்த இது மூலியமாக தெரிவிக்கோம். நாளைக்கு வந்து யாருனாலும் எங்கள்கிட்ட வந்து இந்த குழந்தை விஷயமாக எந்த விதமான ஒரு கேள்வினாலும் நீங்கள் எங்களை வந்து கேட்கலாம். அதுக்காக தான் நாங்கள் வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நாங்கள் ப்ரெஸ்லேயே இதை வந்து டைரெக்டாகவே வந்து நாங்கள் சொல்கிறோம். அதை சொல்கிற காரணமே அதுதான். இதை வந்து நீங்கள் எதுவும் விளம்பரமோ அந்த மாதிரி எதுவும் நீங்கள் எடுத்துக்கிட வேண்டாம். அந்த ஒரு இதுக்காக தான் நாங்கள் ஒரு அத்தாட்சிக்காக தான் நம்ம வந்து ப்ரெஸ் மீடியாலேயே நம்ம அந்த குழந்தை சம்மந்தப்பட்டதை வந்து நாங்கள் டைரெக்டாகவே நாங்கள் வந்து சொல்கிறோம். கண்டிப்பாக இது என்ன படிக்கணும்னு ஆசைப்படுதோ அதை வந்து எங்கள் உதவுங்கரங்கள் சார்பாக நாங்கள் எல்லாருமே ஏற்றுக்கிடுவோம். அதை வந்து இந்த 28ஆம் வருஷ தலையோட இந்த செலிப்ரேஷனில் முழுமையாக எங்கள் டீம் சார்பாக அதை வந்து தெரிவிச்சுக்கிட்டோம். ஓகே, நன்றி.